Friends, this land is blessed with divine leelas of Lord Sundareswarar. In many of the leelas, you will find important themes related to water. This tells us how central is a water of the Tamil culture and to Madurai. In the same way, to the whole of India has once again started to realize the need to conserve water. This is why we started Jal Jeevan Mission. Our aim is to ensure tap water connections to every home in India by 2024. In Tamil Nadu, more than 16 lakh tap water connections have been provided since the launch. Nanbargale, indha man இறைவனுடைய சுந்தரேஸ்வரருடைய திருவிளையாடல்களால் நிரம்பப்பெற்ற ஒரு மண். நமக்கு தெரிந்த அத்துணை திருவிளையாடல்களிலும் நாம் முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அதுதான் தண்ணீருடன் இந்த பண்பாடு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பதை அங்கே பார்க்கலாம். தமிழ் பண்பாடும் இந்த மதுரை நகரமும் கூட அந்த தண்ணீருடன் நீருடன் இணைந்த பண்பாட்டுடன் தொடர்பு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலவே இந்தியா முழுக்க இந்த தண்ணீரை சேமிப்பதனுடைய அவசியத்தை ஒட்டுமொத்த தேசமும் உணர துவங்கி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அதற்காகத்தான் இந்த அரசாங்கம் ஜல் ஜீவன் திட்டம் என்ற பெயரிலே நாம் தண்ணீருக்காக ஒரு திட்டத்தை அறிவித்தோம். அதனுடைய நோக்கம் என்ன? 2024 ஆண்டுக்குள் இந்தியாவின் ஒவ்வொரு வீடுகளிலும் குடிநீரை குழாயின் மூலமாக, குழாய் நீர் இணைப்பின் மூலமாக கொண்டு வருகிறது தான் அந்த ஜல் ஜீவன் திட்டத்தினுடைய இலக்காக நாம் வைத்திருக்கிறோம். அதனால அந்த திட்டத்தின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மாத்திரம் 16 லட்சம் குழாய் நீர் குடிநீர் இணைப்புகள் இதுவரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. 16 லட்சம் இணைப்புகள் நாம் கொடுத்திருக்கிறோம். The central government and the state government together, we have already commissioned many drinking water projects in the state to provide round the clock safe drinking water. It is my belief that once again Lord Sundareswarar will bless this land as water will flow through river Vagai. Guided by the mantra of per drop, more crop, we are also working with farmers to ensure water is saved and agriculture produce is up.